தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். இரண்டு நாட்கள் கழித்து அவருடைய மனைவியும் தேமுதிகவின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்தும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின்னர் இருவரும் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் அதனால் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பியதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் விஜயகாந்துக்கு நேற்று இரவு உடல்நிலை மோசமடைந்ததாக கூறி மீண்டும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி காட்டுத்தீயாக பரவியது. மேலும் விஜயகாந்த் என்ன காரணத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற விவரங்கள் வெளியாகாத நிலையில் பல்வேறு தவறான செய்திகளும் சமூக வலைதளம் மூலமாக வெளியாகியது. இந்த நிலையில் இந்த பொய்யான செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தேமுதிக தலைமை கழகம் தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இரண்டாம் கட்ட பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார். கேப்டனின் உடல்நலம் குறித்து வெளியாகும் வீண் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கு பின்னரே தேமுதிக நிர்வாகிகளும் விஜயகாந்தின் ரசிகர்களும் சற்று ஆறுதல் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவரின் உடல்நலம் குறித்து தேவையற்ற வதந்திகளை பரப்பி ஆதாயம் தேடுவது என்பது மிகவும் கீழ்த்தரமான செயல். இதனை யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதே.